குமரராஜா, அதிவீர ராமபாண்டியன் சொல்லக்கூடிய பல ஸ்டேட்மெண்ட்டு யதார்த்தத்தில் உண்மையாக இருக்குது. தாலிக்கு தங்கம் திட்டத்தை தொடங்கி அம்மா உணவகம் வரை ஒரு பக்கம் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை முடக்கிறாங்க, இன்னொரு பக்கம் போதைப் பொருட்களுடைய நடமாட்டத்தை அதிகமாக மாற்றி மக்களை செயலிழக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாற்றுறாங்க, யதார்த்தத்திலிருந்து அவங்கள நகர்த்தி வைக்கிறாங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாம் சேர்ந்து தான் திமுகவை மக்கள் வெறுக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்குதா? கண்டிப்பாக. எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இழுக்கு என்கின்ற வள்ளுவனுடைய வாய்மொழியை சொல்லி மிக முக்கியமான ஒரு தலைப்பை நியூஸ் ஜே தொலைக்காட்சி எடுத்திருக்கிறதுக்காக அதன் நிர்வாகத்திற்கும் மேலாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே மிக மிக முக்கியமாக போதைப்பொருட்கள் வஸ்து என்பது எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பதற்கு டிஎன்பிஎஸ்சியினுடைய தலைவராக போடப்பட வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்த சைலேந்திரபாபு ஐபிஎஸ் அவர்கள் டிஜிபியாக இருந்த பொழுது ஆப்ரேஷன் காஞ்சா 2.0 இப்போது இதை சொல்லி பண்ணுறாங்க. நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ இந்த பிளாஸ்டிக் எல்லாம் ஒழிக்கணும் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு பிளாஸ்டிக் உற்பத்தியை எங்கேயுமே தடை பண்ணுறதில்லை. எங்கே பிளாஸ்டிக் துவங்குறதோ அங்கே போய் பண்ணால் தானே நீங்கள் பிளாஸ்டிக் ஒழியும். ஆனால் சாதாரணமாக இருக்கிற கடைகளில் வந்து நீங்கள் பிளாஸ்டிக் ஒழியும். அது மாதிரி இவங்க ஆப்ரேஷன் காஞ்சா 2.0 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சவங்க ப்ரோக்ராம். தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் பூரா நாங்கள் எல்லாம் எடுத்துட்டோம், இத்தனை மூட்டைகள் பிடிச்சிருக்கோம், இவ்வளோ டன்கள் பிடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்று சொன்னால், நீங்கள் நேரடியாகவே முழுவதுமாக ஒத்துக்கொண்டு ஆம் இங்கே கஞ்சா நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது என்பதை பட்டவர்த்தனமாக தமிழக மக்களிடம் எங்களுடைய நீதிமன்ற மொழியில் சொல்வதனால் கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட். அவர்களாகவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு, தமிழக அரசு நேரடியாகவே ஒப்புக்கொண்டிருக்கிறது. இங்கே கஞ்சா நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது, போதை வஸ்துக்களுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது, அதற்காகத்தான் நாங்கள் இப்படி ஒரு ஆப்ரேஷன் கஞ்சா 2.0 என்கின்ற அந்த திட்டத்தை கொண்டு வந்தாலே இப்போ எங்கே பிரச்சனைகள் இருக்கிறதோ. இல்லை, இப்போ ஆப்ரேஷன் கஞ்சா அப்படின்ற விஷயத்தை கொண்டுட்டு வந்துட்டு அவங்க எதுக்கு வழிவகுக்கிறாங்கன்ற கேள்வி தானே வருது. போதைப் பொருட்களுக்கான ஒரு சுதந்திர சந்தையா தமிழ்நாடு இருக்கணும் அப்படின்றதுக்கான மறைமுக திட்டம் தான் கஞ்சா 2.0. கண்டிப்பாக நேரடியாக இவ்வளவு நடமாடிக்கொண்டிருக்கிறது. நாங்கள் பேருக்கு ஒரு கண்துடைப்பு நாடகத்தை ஏற்றுக்கொள்கிறோம், அதை நாங்கள் செய்கிறோம். போலீஸை வச்சு இங்கே அங்கே ரெண்டு பேர், அங்கே நாலு பேர். இப்போ இது எல்லாத்தையும் மிஞ்சி கடைசியில் கிளைமாக்ஸ் யார் அப்படின்னா, ஆளுங்கட்சியினுடைய நிர்வாகியே வந்து முழுவதுமாக இதில் ஈடுபடுறாங்க. அப்போ யார் ஈடுபடுறாங்க அப்படின்னா, மிக முக்கியமாக அயலக அணி அப்படிங்கிற ஒரு அணியிலிருந்து இது பண்ணியிருக்கிறவங்க யார் என்றால், இதெல்லாம் இந்த அணிகளெல்லாம் கிடையாது, பிணிகள். தமிழ்நாட்டு மக்களுடைய பிணியை அதிகப்படுத்துவதற்காக இதை போன்ற அணி என்ற பெயரிலே பிழியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள். ஒரு விஷயம், வெறும் கஞ்சா மட்டும் இல்லைங்க, பெத்தடின் இந்த அது நமக்கு வாயில் கூட வரமாட்டேங்குது, அதனுடைய பெயர் கூட வரமாட்டேங்குது. இந்த பவுடர் சொல்கிறாங்க இல்லையா, பவுடர், இது மாதிரியான விஷயங்களை கொடுத்து கொண்டு ஒரு நேரடியாக எங்களுக்கு பணத்தை கொடுக்க முடியாமல், நேரடியாக செய்யாமல் இன்டைரக்டாக நேரடியாக கொடுக்காமல் வேறு வழியாக கொண்டு வந்து படம் எடுப்பதன் மூலமாக அவர்களுடைய பல நிறுவனங்களுக்கு பண்புகள் கொடுப்பதன் மூலமாக எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு மக்களை பாதித்திருக்கின்ற செயலைத்தான் இந்த வேறொன்றில் ஏற்கனவே நியூஸ் தொலைக்காட்சியில் வந்து கிளாம்பாக்கத்தினுடைய கிழிந்த பாக்கமாக போன அந்த குழப்பத்தை பற்றி ஒரு மிகப்பெரிய விவாதம் நடத்தி அதற்கு பின்பாகத்தான் ஓரளவிற்கு வேண்டிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. முழுவதுமாக நிர்வாகம் சீர்கட்டு போயிருக்கிறது. மக்களுக்கு செய்ய வேண்டிய நல்பணிகள் இதுவரைக்கும் நடக்கவே இல்லை. கொடுக்கின்ற எந்த வாக்குறுதியையும் இதை நிறைவேற்றி காட்டவில்லை. அரசாங்கம் என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்கு? ஏறக்குறைய 3வது ஆண்டை நெருங்கிட்டாங்க அவங்க, என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ? இல்லைங்க, 3 ஆண்டுலேருந்து 4 ஆண்டு காலம் முழுக்க முழுக்க கட்சிக்காரர்களுக்கான ஆண்டு. என்ன வேணா பண்ணிக்கோங்க, எதை வேணாலும் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டினுடைய மிக சாதாரணமான அரசியல் புலம் தெரிந்து விவரம் தெரிந்து அரசியல் பாண்டித்யம் பெற்ற நபரை போய் கேட்க வேண்டியதில்லை.
ஒரு சாதாரண கிராமத்தில் இருக்கிறவங்க கேளுங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்திருக்கிறது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எப்படி இருக்கும் என்று கேளுங்கள். அது வந்து மூன்று ஆண்டுல இருந்து நான்கு ஆண்டு வந்து கட்சிக்காரங்களுக்குன்னு சொல்றீங்க. ஆமா, ஆனா இப்போ சாதிக்கு அவர் விவகாரத்துல பாக்குறப்போ ஏறக்குறைய மூன்று ஆண்டுகள்லயே அவரு 15,000 கோடி அளவுக்கு எடுத்திருக்கிறாரு. சபரீசனுடைய ஜி ஸ்கொயர் நிறுவனம் சம்பந்தப்பட்டிருக்கிறது. 3-4 கிடையாது, முதல் 7 மாதங்கள்ல. தேர்தல் வரும், இரட்டை இலையை தேடி தேடி முழுவதுமாக முற்று முதலமாக மொத்தமாக ஓட்ட போட்டணும் அப்படிங்கிறதுல அவங்க தயாராக இருக்கிறாங்க. முதலமைச்சர் அவர்கள் உண்மையிலே சொல்கிற அவர் பாவம், அவர் முகமாக வைத்து கொண்டு அவரை ஆட்டி வைக்கின்ற பொம்மையாக ஒரு 4 பேர் தான் முழுக்க செயல்பட்டுக்கிறாங்க. ஒன்று கிச்சன் கேபினட்டு அந்த அம்மாவே, இரண்டாவதாக ஜி ஸ்கொயர்லேருந்து வச்சிட்ருக்கிற எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வச்சிருக்கிற முதலமைச்சர் அப்படிங்கிறதுக்காக தான் பாவம்னு சொன்னேன். முதலமைச்சருடைய கைகள் கட்டப்பட்டிருக்கு முழுவதுமாக, ஒன்றுமே இல்லைங்க. முதலமைச்சர் என்பது சரி, முதலமைச்சருடைய கைகளை கட்டிட்டு என்ன ஆதாயத்தை இங்க பின்னாடி இருக்கிறவங்க அடைகிறாங்க? ஏங்க, 30,000 கோடி 3,00,000 கோடி ஆதாயத்தை பண்ணிட்டு இருக்காங்கல்ல. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை 150 கோடி கொடுத்துருக்காங்க. 1,500 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம் ஒரு வருடத்தில் அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாகவும் நடக்கின்ற வியாபாரங்கள் மூலமாகவும் 1,500 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம். ஆனால் வெறும் 150 கோடிக்கு கொடுக்குறாங்க. ஒரு செஸ்ஸு இன்டர்நேஷ்னல் விளையாட்டுப் போட்டியினுடைய உச்சம் தமிழகத்தையே பெருமை பெற்றது. இப்போ தமிழனாக நாமெல்லாம் பெருமை கொள்கிறோம். ஆனால் அந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு எந்த அமைப்பு வந்தது? நம்முடைய டைரக்டர் விக்னேஷ் சிவன் அவர்களுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது. நான் அதோடு நிப்பாட்டிக்கிறேன், அதுக்கு மேலே நான் போக விரும்பவில்லை. இப்படி மடை மாற்றுகின்ற பல ஆயிரம் கோடிகளை ஊழல் செய்து மக்களை ஏமாற்றுகின்ற பொய் பிரச்சாரத்தை செய்கின்ற தொடர்ந்து என்ன மத்திய அரசு வந்து பணமே வரல அப்படிங்கிறாங்க. 1,040 கோடி ரூபாய் வாங்கி வச்சுக்கிட்டு பணமே வரல அப்படின்றாங்க. நீட்டு தேர்வு நாங்கள் உடனே ரத்து செஞ்சிருவோம், நாங்கள் ஒரு கையெழுத்தில் முடிச்சிருவோம் அப்படின்னாங்க. இப்போ போய் ஒரு பக்கம் வந்து கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் பயிற்சி வகுப்புகளை மிக அதிகமாக அரசு தான் அரசு சார்பாக தான் நடத்திட்டு இருக்காங்களே. நீட் தேர்வுக்கு வாங்க உங்களை சேர்த்துனா யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இல்லையா? யார் சொன்னாங்க? என்ன யதார்த்தத்தை ஏத்துக்கல? சுப்ரீம் கோர்ட்ல போய் நீட் தேர்வுக்கு முடிவு வந்துருச்சு. முடிவு செஞ்சது யாரு? பழனியப்பன் சிதம்பரத்தினுடைய மனைவி, அன்பிற்குரிய சகோதரி, மூத்த வழக்கறிஞர் நளினி சிதம்பரம் அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டே இதை முடிவு பண்ணியாச்சு, இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு தோழமை பாராட்டுகின்ற 5 சீட்டுக்கோ 7 சீட்டாக கொடுப்பாங்களா இல்லை வெளியவே தள்ளிடுவாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற காங்கிரஸ் இயக்கத்தினுடைய மிக முக்கிய பிரமுகராக இருக்கின்ற மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கின்ற பெரிய மிகப்பெரிய குடும்பத்துக்கு சொந்தக்காரரான மூத்த வழக்கறிஞர் நல்லி சிதம்பரம் அவர்கள் நீட் தேர்வு இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது, இது சுப்ரீம் கோர்ட்டுடைய முடிவு என்று அப்போ யதார்த்தத்தை மக்களோட சொல்ல வேணாம். பேசலாம், போய் பேசுகிறாங்க, மக்களை ஏமாற்றுகிறார்கள். நன்றி, உங்களுடைய இறுதிக்கருத்து. இந்திய நாட்டு வரலாற்றிலேயே தமிழகத்தில்தான் மிக முக்கியமாக இருக்கின்ற விவசாயிகள் 7 பேர் மீது குண்டர் சட்டத்தை பாய்ச்சியது தமிழ்நாட்டினுடைய வரலாற்றிலேயே முதல் முறையாக தான். விவசாயிகள் வழக்கு கூட பதிவு, கற்பழிப்பு வழக்கெல்லாம் கூட இருக்கட்டுங்க, குண்டர் சட்டம் தடுப்பு போட்டிங்கன்னா நீங்கள் எதை நோக்கி யாருக்காக நீங்கள் இருக்கின்ற 900 பேர் அவங்க கூட குண்டாஸ் போடல, குண்டாஸ் போட 900 பேர் செத்தாங்க. அவ்வளவு இதா பேசுற அமைச்சருங்கிற
அந்த என்ன வார்த்தை நான் சொல்றதுன்னு தெரியல பயன்படுத்தலாமான கூட அந்த திமிரோடு பேசுகின்ற விவசாயிகளை ஏமாற்றியது நிர்வாக சீர்கேடு போதை வஸ்துக்களை குழவ விட்டது சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இவை எல்லாத்தையும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் தேர்தலுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மக்கள் வாக்குச்சீட்டம் மூலம் இந்த அரசுக்கு நல்ல பாடம் கற்பிப்பார்கள் நன்றி.